அனைவருக்கும் சரஸ்வதி குருவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1 பார்க்க போகிறோம். சரிங்களா, இசையமுது. இசையமுதில் பாடல் கொடுத்துருக்காங்க, பாடலுக்குள்ளே போகலாம். மழையே மழையே வா வா, நல்ல வானப்புனலே வா வா, இவ்வயத்தமுதே வா வா, தகரப்பந்தல் தனத்தனவென்ன, தாளும் கூரை சலசலவென்ன, நகரப்பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கணக்கனவென்ன, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி, தழையா வெப்பம் தழைக்கவும் மெய்தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலைப்போல் எருதை ஒட்டி பொன்னே பூட்டவும். இப்படின்றதான் பாடல் அடிகள். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா, இதில் வந்து என்ன பொருள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மழையே மழையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா. இந்த இடத்துல வானப்புணல் அப்படின்னா என்னென்னா மீனிங் கொடுத்துருப்பாங்க. வானப்புணல், புணல்னா நீர்னு நம்மளுக்கு தெரியும். வானப்புணல் அப்படின்னா மழை நீர். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையம்னா உலகம். தகரப்பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடினா மகரந்த பொடி. தலை அப்படின்னா செடி. இந்த தலை அப்படின்றது பெயர் சொல்ல குறிக்கிறது. அதே தலையா வெப்பம் அப்படின்றது வினை சொல்ல குறிக்குது. தலை அப்படின்றது பெயர் சொல்ல வரும்போது ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்குது. அதே தலையா வெப்பம் அப்படின்னு வினை சொல்ல வரும்போது இரண்டு பொருளை குறிக்கிறது. என்னென்ன அப்படின்னா பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம். சரிங்களா, தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த பாடலை என்ன வாசிச்சுக்கோங்க, இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுகிறார். யார்? பாரதிதாசன் தான். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சுப்புரத்தினம். இவர் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் வந்து அவரோட கவிதை நூல்கள். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா 29/4/1891 21/4/1964 வரைக்கும். அதே பாரதியார் வாழ்ந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா 11/12/1882 11/9/1921 வரைக்கும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பழமொழி 400. பழமொழி 400 கல்வியின் சிறப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்பு பாடலுக்குள்ளே போகலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்றுரை அறையனார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா லைனஸும் படிச்சுக்கோங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். சரிங்களா, பாடல் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவங்க தான் யாருன்னா அறிவுடையார். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அடுத்து அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவ வேண்டும். அதுதான் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. நெக்ஸ்ட்டு அவருடைய புகழ் பரவாத நாடில்லை, அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை. நெக்ஸ்ட் லைன் அந்நாடு வேற்று நாடு ஆகா, தம்முடைய நாடுகளே, அதுதான் தமவேயம். எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. வழிநடை உணவு அப்படின்னா என்னன்னா ஆற்றுனா அப்படின்னு இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6+உணா அப்படின்னு பிரிக்கலாம். 6 அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இந்த பாடலில் 6னா வழி, உணா அப்படின்னா உணவு, சேர்த்திங்கன்னா என்ன வழிநடை உணவு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இக்காலத்தில் கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா வழிநடை உணவு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா முன்றுரை அறையனார், அவர் தான் எழுதியிருப்பார். ஆசிரியர் குறிப்பு, நூலியோட ஆசிரியர் வந்து யாருன்னா முன்றுரை அறையனார். முன்றுரை அப்படின்றது ஊர் பெயரை குறிக்கும், அரையன் அப்படின்றது அரசனை குறிக்கும். நம்ம பார்த்துருப்போம் விளம்பி நாகனார் போல தான் இந்த முன்றுரை அறையனார்.
ரெண்டையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நூல் குறிப்பு. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பழமொழி நானூறு. நானூறுனா என்ன? நானூறு பாடல்களை கொண்ட நூல். இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இதில் என்ன பழமொழி இடம்பெற்றிருக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆற்றுனா வேண்டுவது இல். சப்போஸ் இப்படி கூட கேட்கலாம், ஒரு ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து பழமொழியை குறிக்கிது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளதா? இப்பாடலில் வரும் பழமொழி தான் ஆற்றுனா வேண்டுவது இல். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றதான் பழமொழி. சரிங்களா? அவ்வளோதான். உரைநடை பார்க்கலாம். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர் தான் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி. அவர் வந்து அவரோட மகளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் கடிதம் எழுதிட்டே இருப்பார் அப்படின்னா, 1922 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை 42 ஆண்டுகள் வந்து கடிதம் எழுதிக்கிட்டே வந்து இருப்பார். கடிதம் எழுதுகிறப்ப இந்திரா காந்தி எங்கே இருப்பாங்க, நேரு எங்கே இருப்பார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்திரா காந்தி எங்கே இருப்பாங்க அப்படின்னா, தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி வந்து இருந்தாங்க அப்போதைக்கு. அந்த விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. அட் த டைம் நேரு எங்கே இருப்பார் அப்படின்னா, அல்மோரா மாவட்ட சிறையில் இருப்பார். சரிங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து க்வெஸ்சன்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கிருபாலினி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இந்திரா காந்தியோட பேராசிரியர். என்ன நேரு சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் பேராசிரியர்ல வந்து கேட்டு நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரிங்களா? அதனால் அந்த பேராசிரியர் நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரு எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தார். இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியர் மில்டன் அவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா, அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை. அடுத்து என்னென்னா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் வந்து கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுவன. நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா? அது வாசிக்க வேண்டிய நூல். இதெல்லாம் யாருக்கு சொல்லுவா அப்படின்னா, நேரு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து சொல்லுவார். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, ஷேக்ஸ்பியரும் மில்டனும் அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவைன்னு சொல்லியிருப்பார். தேர்டு பாயிண்ட் என்னென்னா, கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை அப்படின்னு சொல்லியிருப்பார். நான்காவதா, காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா? அது வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆங்கில படைப்பாளிகள் யார்? ஷேக்ஸ்பியரும் மில்டனும். யாருடைய புத்தகங்கள் சுவையானவை? பிளேட்டோவின் புத்தகங்கள். யாருடைய நாடகங்கள் நமக்கு ஆர்வத்தை தூண்டுபவை? கிரேக்க நாடகங்கள். காளிதாசர் என்ன நாடகம் வந்து எழுதியிருக்காரு? சாகுந்தலம் அப்படின்ற நாடகம் எழுதியிருக்காரு. அதை நேர் என்னன்னு சொல்கிறாரு, வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கீ பாயிண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெர்னார்ட் ஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை. வாசிக்க தகுந்தவை என்ன அப்படின்னா, பெர்னார்ட் ஷாவின் பல நூல்களை நீ வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளிதாசரின் சாகுந்தலம். அதுவே வாசிக்க தகுந்தவை அப்படின்னு சொல்லி யாருடைய நூல்களை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெர்னார்ட் ஷாவின் நூல்களை சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெட்ரண்ட் ரஷல். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாசிக்க வேண்டிய நூல், வாசிக்க தகுந்தவை, அவருக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி யார் கூறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேரு தான் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அவ்வளோதான். இந்த பாக்ஸ்குள்ளே போட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கலாம். அவர்கிட்ட கேம்பிரிட்ஜ் அப்படின்னா எங்கே இருக்குன்னா, இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம், அங்கே தான் வந்து நேரு படித்தார். ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் யாருன்னா ஆங்கில கவிஞர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் யாரு? வடமொழி நாடக ஆசிரியர். டல்ஸ்டாய் யாருன்னா
ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர். பெட்ரன் ரஷல் சிந்தனையாளர் அண்ட் கல்வியாளர். அல்மோரா சிறை எங்கே இருக்குது அப்படின்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. அங்கே இருந்துக்கிட்டு தான் அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு நேரு வந்து லெட்டர் எழுதுவார். நெக்ஸ்ட்டு கிருபாலினி, யார்? விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஊர் திருவிழா, இது வந்து துணைப்படம் தான். இதுலேருந்து மேக்ஸிமம்ஸ் எந்த க்வெஸ்சன்ஸும் துணைப்படம், இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இலக்கணம் பார்க்கலாம். ஒரு சொல் பல பொருள். பாரதிதாசனோட பாடலில் மூன்று இடங்களில் தலை என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது. நம்ம பார்க்கும் போதே பார்த்தோம், தலை அப்படின்றது ஒரு சொல் வந்து பெயர் சொல்லை குறிக்கும், இன்னொன்று வந்து வினைச்சொல்லை குறித்த மாதிரி இருந்துச்சு. பெயர் சொல் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் குறிச்சிச்சு, அதே வினைச்சொல்ல வரும்போது இரண்டு அர்த்தங்களை வந்து சொல்லுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மரமும் தலையும் அப்படின்னா இன்னும் தொடரில் தலை என்பது செடி கொடிகளை குறித்தது, இங்கு தலை என்பது பெயர் சொல். ஓகேவா? அதே தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல். வினைச்சொல்லாக இருக்கும்போது எத்தனை பொருள் தரும்? ரெண்டு பொருள் தரும். என்ன என்ன? ஒன்று வந்து ஹையா, ஒன்று வந்து கூடுதலாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து குறைதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் தரும். ஒன்று வந்து அதிகம், இன்னொன்று வந்து குறைவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. நாடு தலைக்க அப்படின்னா என்ன? நாடு வளர்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு இது வந்து எதுக்கு? கூடுதல் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே குறைதல் அப்படின்னா என்னென்னா சேலையை தலைய தலைய உடுத்தினாள் அப்படின்னா என்ன? சேலையை தாழப்படியுமாறு உடுத்தினாள் என்பது பொருள். சரிங்களா? ஸோ வந்து வினைச்சொல்ல வரும்போது தலை அப்படின்றது இரண்டு பொருளை குறிக்குது, அதே பெயர் சொல்ல வரும்போது ஒரு பொருளை குறிக்குது. நெக்ஸ்ட்டு பழமொழி 400 செய்யுளை பாருங்கள். அங்கேயும் படித்தோமா, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி படித்தோமா, அதான் வந்து அதில் இருக்க பழமொழி அப்படின்னு சொல்லி படித்தோம். ஆற்றுனானா என்னன்னு சொன்னோம்? 6 பிளஸ் உணான்னு சொன்னோம். 6 அப்படின்றது வழியை குறிக்கும், உணானா உணவு, அதாவது வழிநடை உணவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 6 என்பதன் சொல்லுக்கு தான் எத்தனை பொருட்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் இருக்குது, 4 பொருள் கொடுத்துருக்காங்க, 6னா ஒரு எண் நம்பரை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6னா இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் பரப்பு. 6 இன்னொரு 6னா என்ன? வழியை குறிக்குது. 6னா தனி. இந்த பாடலில் 6 எதை குறிக்குதுன்னா வழியை குறிக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கணக்கண தனத்தன அந்த செய்யுளில் வந்து பார்த்துருப்போம். கணக்கண அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாக தான் எப்பயுமே வரும். சப்போஸ் இப்படி இருக்க சொல்ல பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருள் வந்து தராது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கணத்தில் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தனத்தன கணக்கன சலசல. இலக்கணத்தில் இதனை இரட்டை கிளவி என்போம். இரட்டை என்றால் இரண்டுன்னு சொல்லி அர்த்தம், கிளவி அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன அப்படின்னா ஆங்கிலமில் இருந்திருக்கும். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்களை பற்றி தான் அதிகம் கூறுவார். கரகாட்டம், நாட்டுப்புற நிகழ்த்து கலைகள் ஒன்று கரகாட்டம். கரகாட்டத்தை யார் 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 ஆடுவா அப்படின்னா ஆண் பெண் இரு பாலருமே வந்து ஆடுவாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி வந்து கரகாட்டம் ஆடுவாங்க அப்படின்னா நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படின்னா கரகாட்டம் எப்படி ஆடுவாங்க அப்படின்னா நாகசுர இசைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுவாங்க. இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான், இயல் 1 முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.